அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ செம ஒரு அமேசிங்கான வீடியோ தான். உண்மையிலே இந்த வீடியோ உங்களை வேற லெவல்ல பிரமிக்கும். கொரியாவில எப்படி எல்லாம் வந்து விவசாயம் பண்றாங்க பாருங்க. இத ஓக் மரக்கன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வேறு பல விதமான மருத்துவத்துக்கும் பல விதமான ஆற்றல் மிகுந்த பானங்கள் தயாரிக்கிறதுக்கும் டானிக்கு தயாரிக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுத்தப்படுது. அதனாலேயே பெரும்பாலான ஆசிய நாடுகள்லயும் இந்த வேரை அதிகமா பயன்படுத்துறாங்க. மருத்துவ ரீதியா அதிகமா இது பயன்படுத்தப்பட்டு வருது. ஆயிரக்கணக்கான வருஷமா மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க. ரொம்பவே எனர்ஜின்றதால இது பெரும்பாலும் விளைய வச்சு தயாரிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க எப்போ இப்படிலாம் தயாரிக்கிறாங்கன்ட்டு. முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசியாவில் ஜப்பான், வடக்கு சீனா, கொரியாவில் வந்து இதை அதிகமாக பயிரிடுறாங்க. பாருங்கள் கொரியாவில் எந்த அளவுக்கு இது வந்து விளைவிக்கிறாங்கன்ட்டு. பல நூற்றாண்டுலாம் வந்து பல நோய்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. ஒட்டுமொத்தவே இது நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும். இது ஒரு மெதுவாக வளர்ற தாவரமாகும். சில நேரங்களில் இந்த பழம், காய், இலை முதற்கொண்டு எல்லாமே மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. முக்கியம் பார்த்தீங்கன்னா இது அறுவடை காலம் வந்து 6 வருஷம் கழிச்சு தான் இது வந்து அறுவடை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நாட்கள் வந்து எடுத்துக்கும். ஆனாலும் ரேட்டு வந்து ரொம்ப அதிகம்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்பி தான் ஆகணும். இதுக்கு பேர் வந்து ஓக் மரம்னு சொல்லுவாங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த விதைகளை வந்து நீங்கள் நட்டு அழுகிய இலையால் மூடி வைக்கணும். முளைக்கும் வர இந்த விதைகளை வந்து ஈரமாகவே வந்து வைப்பாங்க. இது 18 மாதங்கள் வரை வந்து ஆகலாம். முளைக்கிறதுக்கு 18 மாதம் வந்து ஆகும். ஒவ்வொரு சில மாதங்களுக்கும் அழுகிய இலைகளால் இதை வந்து மூடி மூடி வைக்கணும். அந்த சத்து இறங்க இறங்க அது வந்து மெதுவாக தான் முளைக்கும். அந்தளவுக்கு இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. 1 கிலோ குறைஞ்சபட்சம் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபா வரலையும் விற்கிறாங்க. இப்படி நம்ம பல விதமான பயிர்களை பார்த்துருப்போம். சோயாபீன்லேருந்து பல விதமான விதைகள் வந்து பார்த்துருப்போம். ஆனாலும் இதெல்லாம் எப்படி வந்து இவங்க வந்து நட்டு எப்படி இவங்க விளைவிக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதாவது கொரிய நாடுகளில் குறைவான நிலவரப்பு தான், ஆனாலும் அதிநவீனமாக விவசாயம் செஞ்சு பெரிய லெவலில் லாபம் பார்த்துருக்குறாங்க. பெரிய பெரிய நாடுகளுக்கு இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்தளவுக்கு பல நவீனமாக வந்து விளைவிக்கிறாங்க. இந்த விவசாயம் அந்தளவுக்கு அதிநவீனமாக வந்து லாபம் கொடுக்குது. இந்த மாதிரி அந்த பூ வந்த பிறகு அந்த வேரை வந்து எவ்வளோ சூப்பராக இவங்க எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த கிழங்கு தான் வந்து அந்த அளவுக்கு ரேட்டு பாருங்கள். பார்க்கும்போது செம்மர் சூப்பராக இருந்திருக்குல்ல பாருங்கள். எப்படி இருந்திருக்குன்ட்டு இப்படி தான் அறுவடை பண்ணும்போதே ஃபுல்லாகவே டிராக்டர் மூலயமாவே எல்லாம் அறுவடை பண்ணி அவ்வளோ சூப்பராக இப்படி வந்து வந்துடும். இதுக்கு பிறகு இதை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி இவங்க கொடுக்குறாங்க பாருங்கள். பாருங்க எப்படிலாம் வந்து இவங்க விவசாயம் வந்து செம்ம ஒரு சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நவீனமாக பல விதமாக வந்து விவசாயம் வந்து பண்ணுறாங்க. இது வந்து செலரியா கிழங்கு. நம்ம ஊரில் எப்படி உருளைக்கிழங்கு மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ அதே போல் யூரோப் நாடுகளில் பெரும்பாலும் இந்த செலரியா கிழங்கை தான் பயன்படுத்திருக்காங்க. யூரோப் நாடுகளில் எப்படி இதை விவசாயம் செஞ்சு எப்படி இதை அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்மையாக வந்திருக்கும். நம்ம ஊரில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி லாபம்னு சொன்னால் இந்த மாதிரி அதிநவீன விவசாயத்தில் தான் இவங்க பெரிய லெவலில் லாபம் பார்த்துருக்குறாங்க. உண்மையிலே உங்களை வேற அளவில் பிரமிக்கும். ஏன்னா இது எல்லாமே மிஷினரி, ஏ டு செட் எல்லாமே டிராக்டர் மூலயமா மிஷினரி மூலயமாவே வந்து நடுறாங்க. நடுறது முதற்கொண்டு இவங்க எல்லாமே வந்து மிஷினரி மூலயமே பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த வாகனம் அப்படியே போயிட்டே வந்திருக்கும். இதில் இந்த செடி எடுத்து அப்படியே வச்சு நட்டுட்டு போயிட்டே வந்திருந்தால் போதும் அந்தளவுக்கு சரசரன்னு இது வந்து கீழே போயிட்டு நிலத்தில் வந்து நடுது. ஒன்லி மேல் பகுதியில் எப்படி வந்து உட்காந்துட்டு எப்படி இவங்க எல்லாமே நடுறாங்க பாருங்கள். நம்ம ஊரில் விவசாயம்னா ஆமாம் விவசாயி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இவங்களை பாருங்கள் எவ்வளோ நவீனமாக வந்து விவசாயம் செஞ்சு பல கோடி ரூபா வந்து லாபம் ஆகிட்டுறாங்க. முள்ளைங்கிலேருந்து சவுசவுலேருந்து கேரட் வரலையும் எவ்வளோ சூப்பராக இவங்க வந்து பண்ணுறாங்க பாருங்கள். அந்த கிழங்கு பாருங்கள் இந்த கிழங்கு எப்படி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோ சூப்பராக வந்து விளைஞ்சிருச்சு. விளைஞ்ச பிறகு அதை எப்படி இவர் எடுத்து எப்படி க்ளீன் பண்ணி கட்டுறாங்க பாருங்கள். இப்படி தான் வந்து இந்த கிழங்கு வந்து விளையும். இந்த கிழங்கு செம்ம ஒரு ப்ரைஸும் கூட அதிகமாக வந்து இன்றைக்கி விளைஞ்சிட்டு இருக்கு.
பாருங்க இப்படிதான் வந்து விளைஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த செடிகளை எல்லாமே அங்கேயே சுத்தமா தூத்துலாக்கி உரமா மாத்திடுவாங்க இப்படி அடிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு போயிட்டே வந்திருக்கோம் இப்படிதான் வந்து இவங்க வந்து அறுவடை பண்றது அறுவடை பண்ணும்போது அந்த செடிகளை எல்லாமே ஃபுல்லா சுக்குநூறாக்கி எல்லாமே வெளில வந்துடும் அந்த கிழங்கு மட்டும்தான் இவங்க இந்த வண்டியில சேகரிப்பாங்க பாருங்க எப்பப்பெல்லாம் வந்து அதிநவீனமா இவங்க விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்கட்டு இல்ல பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து சக்கரைக்குனே வந்து தனியா பிரேத்தமா வந்து இவங்க பயன்படுத்துறாங்க இதை வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைக்கு வந்து இப்படி வந்து ஏற்றுமதி பண்றாங்க அது அப்படியே சுத்தமா வந்து அரைச்சி இதன் மூலமா தான் இவங்க சக்கரையும் வெல்லமும் தயார் பண்றாங்க நமக்குலாம் தெரியாது பீட்ரூட் மூலமா இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு இதுவும் ஒரு வகையான பீட்ரூட் தான் ஆனாலும் அந்த அளவுக்கு இவங்க ரஷ்யா போன நாடுகளில் பெரும்பாலும் இதுல இருந்து தான் சீனி சக்கரைலாம் தயார் பண்ணாங்க பாருங்க முள்ளங்கி முள்ளங்கி வந்து அதி நவீனமா இவங்க பயிரிட்டு எவ்வளவு சூப்பரா இவங்க விவசாயம் பண்ணி எப்படி வந்து நவீனமா எடுத்துருக்காங்க பாருங்க நம்ம ஊர் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறலாம் கிடையாது இவங்க அதி நவீனமா விவசாயம் பார்க்க இப்ப இன்னைக்கு மனிதர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நடுறதுல இருந்து அறுவடை செய்த வரலையும் எதுவுமே மனிதர்கள் வந்து ரொம்பவே கஷ்டம் கிடையாது இது எல்லாமே வந்து மிஷினரிகள் தான் நடுறதும் மிஷின் தான் இத அந்த களை எடுக்கிறதும் மிஷின் தான் அதே போல அந்த வாகனத்தை வச்சு எப்படி இவங்க அறுவடையும் பண்றாங்க பாருங்க இப்படிதான் அதி நவீனமா இன்னைக்கு உலகம் பயங்கரமா வந்து இயங்கிட்டு இருக்கு உண்மையிலே பார்க்கும்போது செம ஒரு பிரம்பம் செம ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல இப்படி முள்ளங்கி வந்து எவ்வளோ சூப்பராக இவங்க அறுவடை பண்ணி எப்படி வந்துருக்காங்க பாருங்க ஒரு பக்கம் அப்படியே வந்து அந்த தாள் எல்லாமே அந்த செடி எல்லாமே கட் பண்ணி தனியாக மிஷினில் வெளில போட்டுருவோம் அதுக்கடுத்து இதை பாருங்க இந்த முள்ளங்கி அவ்வளோ அழகாக அந்த பெல்ட் மூலயமா வந்துகிட்டே வந்திருக்கும் இப்படி வரதை எப்படி மனிதர்கள் எடுத்து எவ்வளோ சூப்பராக அடிக்கி இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணாமல் பாருங்க இப்படி தான் இன்னைக்கு பயங்கரமாக விவசாயம் பண்ணி இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு அதிநவீனமாக உலகம் வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள் உண்மையிலே பார்க்கும்போது செம்ம ஒரு பிரம்பம் செம்ம ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல இப்படிலாம் இருக்கானோட நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்க தோணும் அந்த அளவுக்கு அது நவீனமாக இன்னைக்கு உலகம் முன்னேறிட்டு போயிட்டு இருக்கு பாருங்கள் பார்க்கும்போது உங்களை வேற உள்ள பிரமிக்கிற செம்ம ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ இப்படி தான் இவங்க விவசாயம் பண்ணி பயங்கரமாக லாபம் பார்த்துருக்குறாங்க முள்ளங்கி எல்லாமே வந்து இவங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பயிரிட மாட்டாங்க 50 ஏக்கர்லேருந்து 200-300 ஏக்கர் வந்து இவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிஷினரிகள் தான் பயங்கரமான வாகனங்களை இந்த மாதிரி அதிநவீன கருவிகளாக மாற்றி அதில் எப்படி ஃபிட் பண்ணி இந்த மாதிரி இவங்க நடுறதுலேருந்து அறுவடை செய்த வரலையும் மிஷினரி மூலயமாவே டிராக்டர் மூலயமாவே இவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க அதனால தான் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு லாபமும் எடுத்துருக்குறாங்க பாருங்கள் அதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி இப்படி வந்துட்ருக்கோம் அந்த தாளை கட் பண்ணுறதுக்குன்னே தனி வீல் வந்து இப்படி வந்துருக்கு இப்படி தான் அதிநவீனமாக இவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதே போல் கையாலேயும் எப்படி இவங்க வந்து அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் இரவு நேரங்களில் இந்த மாதிரி கையாலேயே வந்து ஃபுல்லாகவே வந்து அறுவடை பண்ணுவாங்க இப்படி தான் அது நவீனமாக இன்னைக்கு உலகம் பயங்கரமாக முன்னேறிக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்பி தான் ஆகணும் இதை பாருங்கள் இது வந்து எப்படி இவங்க செம்ம ஒரு சூப்பராக கையாலேயே இவங்க க்ளீன் பண்ணி அவ்வளோ சூப்பராக இவங்க பார்சல் பண்ணுறாங்க இப்படி தான் விவசாயம் பண்ணி இப்படி
அறுவடை பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இதை எப்படி தொழிற்சாலைகளில் இவங்க க்ளீன் பண்ணி எவ்வளோ சூப்பராக இவங்க பதப்படுத்துகிறாங்க பாருங்கள். இப்படி முழுசாக வேணும்னா அவ்வளோ சூப்பராக இது வந்து ஃபுல்லாகவே அறுவடை பண்ணி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருவாங்க. அது செடியோட எவ்வளோ சூப்பராக வந்து வந்துருக்கு பாருங்கள். பார்க்கும்போது செம்மூராக இருக்காமல் செம்மூர் சூப்பராக வந்துருக்கலை. இப்போலாம் இருக்காம கூட நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு அது நவீனங்கள் இன்றைக்கி உலகத்தில் புந்துருச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு கண்ணை பறிக்கும். அந்தளவுக்கு செம்மூர் வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே நம்மளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கவனங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பண்ணுற ஒரு ஷேர் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு முடிச்சு. நன்றி, வணக்கம்.